எல்இடி லைட் இண்டிகேட் பண்ணுற ஜங்ஷன் பாக்ஸோடைய ப்ராஜெக்ட் தான் இதில் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அதோட அவுட் புட் காமிச்சிடும் பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது கணேஷ் டெக் கிரியேட்டிவ். கிரியேட்டிவான வீடியோ பக்கத்து கணேஷ் டெக் கிரியேட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட் நான் டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சாக்கெட்டில் லைனன் போட்டிருக்க அந்த இடத்துலேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு சுவிட்சோடைய அவுட் புட்டில் கனெக்ட் பண்ணுறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக இருக்கிற அந்த சாக்கெட்டில் லைனன் போட்டிருக்க அந்த இடத்துலேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு சுவிட்சோடைய அவுட் புட்டில் கனெக்ட் பண்ணுறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக இருக்கிற சாக்கெட்டில் லைனன் போட்டிருக்க அந்த இடத்துலேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு சுவிட்சோடைய அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணுறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நான்காவதாக இருக்க அந்த சாக்கெட்டோடைய லைனன் போட்டிருக்க அந்த இடத்துலேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு சுவிட்சோடைய அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ சாக்கெட்டில் நியூட்ரல் போட்டிருக்க அந்த இடத்துலேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு இரண்டாவதாக இருக்க சாக்கெட்டோடைய நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ இரண்டாவதாக இருக்க சாக்கெட்டோடைய நியூட்ரலேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு மூன்றாவதாக இருக்க சாக்கெட்டோடைய நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிப்போம். மூன்றாவதாக இருக்க சாக்கெட்டோடைய நியூட்ரலேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு நான்காவதாக இருக்க சாக்கெட்டோடைய நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ சாக்கெட்டில் கிரவுண்டுட் போட்டிருக்க அந்த இடத்துலேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து இரண்டாவதாக இருக்க சாக்கெட்டோட கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிப்போம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக இருக்க சாக்கெட்டோடைய கிரவுண்ட்லேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து மூன்றாவதாக இருக்க சாக்கெட்டோடைய கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிப்போம். மூன்றாவதாக இருக்க சாக்கெட்டோடைய கிரவுண்ட்லேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து நான்காவதாக இருக்க சாக்கெட்டோடைய கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ சுவிட்சோடைய இன்புட்லேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து இரண்டாவதாக இருக்க சுவிட்சோடைய இன்புட்டில் கனெக்ட் பண்ணிப்போம். இரண்டாவதாக இருக்க சுவிட்சோடைய இன்புட்லேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து மூன்றாவதாக இருக்க சுவிட்சோடைய இன்புட்டில் கனெக்ட் பண்ணிப்போம். மூன்றாவதாக இருக்க சுவிட்சோடைய இன்புட்லேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து நான்காவதாக இருக்க சுவிட்சோடைய இன்புட்டில் கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ ஃப்ளக் பாயிண்டில் லைனன் போட்டிருக்க அந்த இடத்துலேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து ஃபியூஸ் ஹோல்டருடைய இன்புட்டில் கனெக்ட் பண்ணிப்போம். ஃபியூஸ் ஹோல்டருடைய அவுட்புட்லேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து சுவிட்சோடைய இன்புட்டில் கனெக்ட் பண்ணிப்போம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளக் பாயிண்டில் நியூட்ரல் போட்டிருக்க அந்த இடத்துலேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து சாக்கெட்டோடைய நியூட்ரல் போட்டிருக்க அந்த இடத்துலேருந்து கனெக்ட் பண்ணிப்போம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளக் பாயிண்டில் கிரவுண்டுட் போட்டிருக்க அந்த இடத்துலேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து சாக்கெட்டோடைய கிரவுண்டு போட்டிருக்க அந்த இடத்துலேருந்து கனெக்ட் பண்ணிப்போம். எல்இடியோட பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு டயோடோட நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணிப்போம். எல்இடியோட நெகட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு 150K ரெசிஸ்டரில் கனெக்ட் பண்ணிப்போம். இரண்டாவதாக இருக்க எல்இடியோட பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு டயோடோட நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணிப்போம். எல்இடியோட நெகட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு 150K ரெசிஸ்டரில் கனெக்ட் பண்ணிப்போம். மூன்றாவதாக இருக்க எல்இடியோட பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு டயோடோட நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணிப்போம். எல்இடியோட நெகட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு 150K ரெசிஸ்டரில் கனெக்ட் பண்ணிப்போம். நான்காவதாக இருக்க எல்இடியோட பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு டயோடோட நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணிப்போம். எல்இடியோட நெகட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு 150K ரெசிஸ்டரில் கனெக்ட் பண்ணிப்போம். டயோடோட பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு லைனில் கனெக்ட் பண்ணிப்போம். ரெசிஸ்டர் எடுத்துகிட்டு போயிட்டு நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிப்போம். அதேமாதிரி இரண்டாவது சாக்கெட்டில் டயோடோட பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு லைனில் கனெக்ட் பண்ணிப்போம். ரெசிஸ்டர் எடுத்துகிட்டு போயிட்டு நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிப்போம். மூன்றாவது சாக்கெட்டில் டயோடோட பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு லைனில் கனெக்ட் பண்ணிப்போம். ரெசிஸ்டர் எடுத்துகிட்டு போயிட்டு நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிப்போம். நான்காவது சாக்கெட்டில் டயோடோட பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு லைனில் கனெக்ட் பண்ணிப்போம். ரெசிஸ்டர் எடுத்துகிட்டு போயிட்டு நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ ப்ராஜெக்டோட அவுட்புட் பார்ப்போம். ஃபஸ்ட் இருக்க சுவிட்ச் ஆன் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்க எல்இடி வந்து ப்ளோ ஆகும். செகண்ட் இருக்க சுவிட்ச் ஆன் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா செகண்ட் இருக்க எல்இடி வந்து ப்ளோ ஆகும். தேர்ட் இருக்க சுவிட்ச் ஆன் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா தேர்ட் இருக்க எல்இடி வந்து ப்ளோ ஆகும். ஃபோர்த் இருக்க சுவிட்ச் ஆன் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபோர்த் இருக்க எல்இடி வந்து ப்ளோ ஆகும். இப்போ எல்லா சுவிட்சும் ஆன் பண்ணிவிடுவோம். எல்லா எல்இடியும் ப்ளோ ஆகிறது உங்களுக்கு தெரியும் பாருங்க. இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சுவிட்ச் 4 சாக்கெட் போகிற மாதிரி பி சுவிட்ச் சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று, ஒன் வே சுவிட்ச் வந்து 4, 3 பின் சாக்கெட் 4, ஃபியூஸ் ஹோல்டர் 1, 3 பின் பவர் கார்டு 1, ஃபியூஸ் 1, 1 mm மவுஸ் வயரிங் வந்து தேவையான அளவுக்கு 3 கலரில் வாங்கிக்கோங்க. எல்இடி லைட் 1, 1N4148 ஜீனோ டயோட் 4 வாங்கிக்கோங்க. 150K ரெசிஸ்டர் 4 வாங்கிக்கோங்க. ஸ்டெப் 2, இப்போ சுவிட்ச் பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணிடுவோம். சுவிட்ச் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்க்ரூ அதிலே கொடுத்துட்றாங்க. இப்போ சாக்கெட்டு சுவிட்ச் எல்லாத்தையும் அன்பாக்சிங் பண்ணிடுவோம்.
இப்போ சுவிட்ச் பாக்ஸோடைய ஃப்ரண்ட் பேனல் எடுத்துப்போம். அந்த ஃப்ரண்ட் பேனலில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போகிறதுக்கான ஹோல் தான் எல்லாமே இருக்கும். இதில் ரெண்டு பிளாஸ்டிக் கட் பண்ணிங்கன்னா சாக்கெட் போடுறதுக்கான ஹோலாக இது மாறிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேனலில் வந்து ஒரு சுவிட்சி ஒரு சாக்கெட் போகிறதுக்கான ஹோலாக மாற்றிட்டோம். இதில் வந்து ஒரு சுவிட்சி ஒரு சாக்கெட் அப்படின்ற விதத்தில் நாலு ஃபிட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிட்டோம். இது எல்லாத்தையும் நம்ம ஸ்க்ரூ டிரைவர் மூலமாக டைட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சுவிட்ச் ஒரு சாக்கெட்டுன்ற விதத்தில் நாலு ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் 3. இப்போ எல்இடி லைட் எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல வந்து ஸ்கேல் வச்சுட்டு நம்ம மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிப்போம். இதை மாதிரி நாலுக்கும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ட்ரில் பண்ணிப்போம். இந்த 3mm எல்இடி ஃபிட் பண்ணுறதுக்காக 2.5mm பிட் எடுத்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்இடி வந்து ஃப்ரண்ட் டு பேக் வந்து நகராமல் இருக்கிறதுக்காகவும் ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம 2.5mm பிட்டில் வந்து ட்ரில் பண்ணிக்கிறோம். இந்த எல்இடியோட பாசிட்டிவ் வந்து சாக்கெட்டோடைய லைன் பக்கம் வர மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா எல்இடியும் ஃபிட் பண்ணிவிடுவோம். மல்டிமீட்டர் எடுத்துப்போம். மல்டிமீட்டரில் பஸ்ஸர் மோட செலக்ட் பண்ணிவிட்டு எல்இடியோட பாசிட்டிவ் வந்து சாக்கெட்டோடைய லைன் பக்கம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிப்போம். இந்த மாதிரி எல்லா எல்இடியிலையும் செக் பண்ணிப்போம். ஸ்டெப் 4. இப்போ வந்து ஃபியூஸ் ஹோல்டர் எடுத்துப்போம். இந்த ஃபியூஸ் ஹோல்டர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சுவிட்ச் பாக்ஸோடைய பேனல் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஃபியூஸ் ஹோல்டரில் இருக்க அந்த வாஷரை மட்டும் தனியாக கட்டி எடுத்துருவோம். இப்போ இந்த வாஷர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பேனலில் வந்து மார்க் பண்ணிப்போம். இப்போ மார்க் பண்ண அந்த இடத்துல வந்து பிசிபி ட்ரில்லர் மூலமா நம்ம ஹோல் பண்ணிப்போம். இப்போ ஹோல் பண்ண அந்த இடத்துல வந்து நம்ம ஃபியூஸ் ஹோல்டர் ஃபிட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ 3-pin பவர் கார்டு எடுத்துப்போம். இந்த பவர் கார்டு போகிறதுக்கான ஹோல் வந்து பேனலில் போட்டுப்போம். ஸ்டெப் 5. இப்போ பார்த்தீங்கன்னா நாலு சுவிட்சோடைய இன்புட்லையும் சீரிஸாக வந்து ஒயரை கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு ஒயர் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கட் பண்ணிப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் சுவிட்சோட இன்புட்ல ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் சுவிட்சிலேருந்து வர ஒயரை செகண்ட் சுவிட்சில் கனெக்ட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த செகண்ட் சுவிட்சிலேருந்து வர ஒயரை தேர்ட் சுவிட்சில் கனெக்ட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் சுவிட்சில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் சுவிட்சிலேருந்து வர ஒயரை ஃபோர்த் சுவிட்சில் கனெக்ட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சுவிட்சில் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி அது செகண்ட் சுவிட்சில் கனெக்ட் பண்ணிக்கும். செகண்ட் சுவிட்சில் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி அது தேர்ட் சுவிட்சில் கனெக்ட் பண்ணிக்கும்.
தேர்ட் சுவிட்சிலேருந்து ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி ஃபோர்த் சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் சிக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சுவிட்ச் அண்ட் சாக்கெட்டில் லைன்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு சுவிட்சோடைய அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிப்போம். அதேமாதிரி செகண்ட் சுவிட்ச் அண்ட் சாக்கெட்டில் லைன்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு சுவிட்சோடைய அவுட்புட்டில் ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணிப்போம். அதேமாதிரி தேர்ட் சுவிட்ச் அண்ட் சாக்கெட்டில் லைன்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு சுவிட்சோடய அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிப்போம். அதேமாதிரி ஃபோர்த் சுவிச் அண்ட் சாக்கெட்டில் லைன்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு சுவிட்சோட அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு சாக்கெட்டில் லைனில் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிப்போம். இந்த லைன்லேருந்து வர ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு சுவிட்சோடய அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் சாக்கெட் எடுத்துப்போம். இதில் லைனில் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிப்போம். இந்த லைன்லேருந்து வர ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு சுவிட்சோடைய அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். தேர்ட் இருக்க சாக்கெட்டுடைய லைனில் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிப்போம். இந்த லைன்லேருந்து வர ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு சுவிட்சோடைய அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபோர்த் இருக்க அந்த சாக்கெட் எடுத்துப்போம். இதில் லைனில் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிப்போம். இந்த லைன்லேருந்து வர ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு சுவிட்சோடைய அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு சாக்கெட்டுடைய லைன்லேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு சுவிட்சோடைய அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிட்டோம். செகண்ட் சாக்கெட்டுடைய லைன்லேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு சுவிட்சோடைய அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிட்டோம். அதேமாதிரி தேர்ட் இருக்க சாக்கெட்டுடைய லைன்லேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு சுவிட்சோடைய அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிட்டோம். ஃபோர்த் இருக்க சாக்கெட்டுடைய லைன்லேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு சுவிட்சோடைய அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸ்டெப் செவன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாக்கெட்டுடைய நூட்டிலேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் சாக்கெட்டு நூட்டில் கனெக்ட் பண்ணிப்போம். செகண்ட் சாக்கெட்டுடைய நூட்டிலேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு தேர்ட் சாக்கெட்டு நூட்டில் கனெக்ட் பண்ணிப்போம். தேர்ட் சாக்கெட்டுடைய நூட்டிலேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோர்த் சாக்கெட்டுடைய நூட்டில் கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ நமக்கு தேவையான பிளாக் கலர் ஒயரை வந்து கட் பண்ணிப்போம். இப்போ ஃபஸ்ட் சாக்கெட்டுடைய நூட்டில் பிளாக் கலர் ஒயர் கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ இந்த பிளாக் கலர் ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் இருக்க சாக்கெட்டுடைய நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் இருக்க சாக்கெட்டுடைய நியூட்ரல்லேருந்து தேர்ட் இருக்க சாக்கெட்டுடைய நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ தேர்ட் இருக்க சாக்கெட்டுடைய நியூட்ரல்லேருந்து ஃபோர்த் இருக்க சாக்கெட்டுடைய நியூட்ரலுக்கு ஒயரை கனெக்ட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட் இருக்க சாக்கெட்டுடைய நியூட்ரல்லேருந்து செகண்ட் இருக்க சாக்கெட்டுடைய நியூட்ரல் கனெக்ட் பண்ணிட்டோம். செகண்ட் இருக்க சாக்கெட்டுடைய நியூட்ரல்லேருந்து தேர்ட் இருக்க சாக்கெட்டுடைய நியூட்ரல் கனெக்ட் பண்ணிட்டோம். தேர்ட் இருக்க சாக்கெட்டுடைய நியூட்ரல்லேருந்து ஃபோர்த் இருக்க சாக்கெட்டுடைய நியூட்ரல் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸ்டெப் 8. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாக்கெட்டுடைய கிரவுண்ட்லேருந்து செகண்ட் இருக்க சாக்கெட்டுடைய கிரவுண்டு கனெக்ட் பண்ணிப்போம். செகண்ட் இருக்க சாக்கெட்டுடைய கிரவுண்ட்லேருந்து தேர்ட் இருக்க சாக்கெட்டுடைய கிரவுண்டு கனெக்ட் பண்ணிப்போம். தேர்ட் இருக்க சாக்கெட்டுடைய கிரவுண்ட்லேருந்து ஃபோர்த் இருக்க சாக்கெட்டுடைய கிரவுண்டு கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ ஃபஸ்ட் இருக்க சாக்கெட்டுடைய கிரவுண்டில் க்ரீன் கலர் ஒயர் கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ இந்த ஃபஸ்ட் இருக்க சாக்கெட்லேருந்து வர கிரவுண்டை செகண்ட் இருக்க சாக்கெட்டுடைய கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ இந்த செகண்ட் இருக்க சாக்கெட்டுடைய கிரவுண்ட்லேருந்து தேர்ட் இருக்க சாக்கெட்டுடைய கிரவுண்டு கனெக்ட் பண்ணிப்போம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட் இருக்க சாக்கெட்டு கிரவுண்ட்லேருந்து ஃபோர்த் இருக்க சாக்கெட்டு கிரவுண்டு கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்க சாக்கெட்டோட கிரவுண்ட்லேருந்து செகண்ட் இருக்க சாக்கெட்டோட கிரவுண்டு கனெக்ட் பண்ணிட்டோம். செகண்ட் இருக்க சாக்கெட்டோட கிரவுண்ட்லேருந்து தேர்ட் இருக்க சாக்கெட்டோட கிரவுண்டு கனெக்ட் பண்ணிட்டோம். தேர்ட் இருக்க சாக்கெட்டோட கிரவுண்ட்லேருந்து ஃபோர்த் இருக்க சாக்கெட்டோட கிரவுண்டு கனெக்ட் பண்ணிட்டோம். ஸ்டெப் 9, 1N4148 ஜீனோ டயோடு எடுத்துப்போம். இந்த டயோடோட நெகட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு எல்இடியோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டோம். எல்இடியோட பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு ஜீனோ டயோடோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிட்டோம். டயோடோட பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு சாக்கெட்டோட லைனில் கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ இன்சுலேட்டர் ஷீட் கனெக்ட் பண்ணிவிட்டு டயோடோட பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு சாக்கெட்டோட லைனை கனெக்ட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ 150K ரெசிஸ்டர் எடுத்துப்போம். இந்த ரெசிஸ்டர் எடுத்துகிட்டு போயிட்டு எல்இடியோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டோம். இதில் இன்சுலேட்டர் ஷீட் கனெக்ட் பண்ணிட்டு இந்த 150K ரெசிஸ்டருடைய மற்றொரு எட்ஜ் எடுத்துகிட்டு போயிட்டு சாக்கெட்டோட நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டோம். இதே மாதிரி செகண்ட் இருக்க எல்இடியோட பாசிட்டிவில் டயோடோட நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் எல்இடியோட பாசிட்டிவில் டயோடோட நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ டயோடோட பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு சாக்கெட்டோட லைனில் கனெக்ட் பண்ணிப்போம். இதில் இன்சுலேட்டர் ஷீட் கனெக்ட் பண்ணிவிட்டு டயோடோட பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு சாக்கெட்டோட லைனில் கனெக்ட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ எல்இடியோட நெகட்டிவில் 150K ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் எல்இடியோட நெகட்டிவில் 150K ரெஸ்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ 150K ரெஸ்டோட மற்றொரு எஜ் எடுத்துகிட்டு போயிட்டு நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிப்போம். இதில் இன்சுலேட்டர் ஷீட் கனெக்ட் பண்ணிட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் இருக்க எல்இடியோட பாசிட்டிவில் டயோடோட நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் தேர்ட் இருக்க எல்இடியோட பாசிட்டிவில் டயோடோட நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிட்டோம். டயோடோட பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு சாக்கெட்டோட நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ இதில் இன்சுலேட்டர் ஷீட் வச்சுப்போம். டயோடோட பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு சாக்கெட்டோட நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ தேர்ட் இருக்க எல்இடியோட நெகட்டிவில் 150K ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் தேர்ட் இருக்க எல்இடியோட நெகட்டிவில் 150K ரெஸ்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். 150K ரெஸ்டோடைய மற்றொரு எஜ் எடுத்துகிட்டு போயிட்டு சாக்கெட்டோடைய நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ இதில் இன்சுலேட்டர் ஷீட் வச்சுட்டு ரெசிஸ்டரோட மற்றொரு எஜ் எடுத்துகிட்டு போயிட்டு சாக்கெட்டோடைய நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ ஃபோர்த் இருக்க எல்இடியோட பாசிட்டிவில் டயோடோடைய நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா ஃபோர்த் இருக்க எல்இடியோட பாசிட்டிவில் டயோடோட நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ டயோடோட பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு சாக்கெட்டோட நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ இதில் இன்சுலேட்டர் ஷீட் வச்சுட்டு டயோடோட பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு சாக்கெட்டோட நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ எல்இடியோட நெகட்டிவில் 150K ரெஸ்ட் கனெக்ட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா எல்இடியோட நெகட்டிவில் 150K ரெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ரெசிஸ்டோடைய மற்றொரு எஜ் எடுத்துகிட்டு போயிட்டு சாக்கெட்டோடைய நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ இதில் இன்சுலேட்டர் ஷீட் வச்சுட்டு ரெசிஸ்டோடைய மற்றொரு எஜ் எடுத்துகிட்டு போயிட்டு சாக்கெட்டோடைய நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் நாலு சாக்கெட்டுக்குமே எல்இடி லைட் இண்டிகேட் பண்ணுற மாதிரி எல்இடி நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். Step 10.
இப்போ பியூஸ் ஹோல்டர் எடுத்துப்போம். பியூஸ் ஹோல்டரில் ஒரு வயரை சால்டிங் பண்ணி அது சுவிட்சில் கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ இதில் இன்சுலேட்டர் வச்சுட்டு பியூஸ் ஹோல்டரில் ஒரு வயரை சால்டிங் பண்ணிப்போம். இப்போ பேனலில் 3-pin ஒயர் கார்டோடைய ஒயரை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த ஒயரை ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க, அப்போ தான் வெளியே வராது. இப்போ பியூஸ் ஹோல்டர்லேருந்து வர ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு சுவிட்சோடைய இன்புட்டில் கனெக்ட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், பியூஸ் ஹோல்டரில் ஒரு வயரை சால்டிங் பண்ணிவிட்டு அந்த ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு சுவிட்சோடைய இன்புட்டில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ 3-pin பவர் கார்டு எடுத்துப்போம். 3-pin பவர் கார்டோடைய லைன் ஒயர் எடுத்து போயிட்டு பியூஸ் ஹோல்டருடைய மற்றொரு பின்னில் சால்டிங் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், 3-pin பவர் கார்டோடைய லைன் ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு பியூஸ் ஹோல்டருடைய மற்றொரு பின்னில் சால்டிங் பண்ணிட்டோம். இப்போ 3-pin பவர் கார்டுடைய கிரவுண்ட் ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு சாக்கெட்டோடைய கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், 3-pin பவர் கார்டுடைய கிரவுண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு சாக்கெட்டோடைய கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ 3-pin பவர் கார்டோடைய நியூட்ரல் எடுத்துகிட்டு போயிட்டு சாக்கெட்டோட நியூட்ரல் கனெக்ட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், 3-pin பவர் கார்டோடைய நியூட்ரல் எடுத்துகிட்டு போயிட்டு சாக்கெட்டோட நியூட்ரல் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ பியூஸ் ஹோல்டரில் பியூஸை வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த பியூஸ் ஹோல்டர் ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம க்ளூ கன் வச்சு இதை கவர் பண்ணிப்போம். ஸ்டெப் 11. இப்போ வந்து ப்ராஜெக்டோட அவுட் புட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு நியூட்ரல் ஏதாவது பேஸ் வருதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துப்போம். அதேமாதிரி பேஸில் வந்து பேஸ் வருதா அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துப்போம். அதாவது பார்த்திங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து நியூட்ரல், இதில் வந்து டெஸ்டோட லைட் வந்து இண்டிகேட் ஆகக்கூடாது. ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து பேஸு, இதில் வந்து லைட் வந்து இண்டிகேட் ஆகணும். இப்போ ஒவ்வொரு சாக்கெட்லையும் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துப்போம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏதாவது பேஸ் வருது அப்படின்றதையும். பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ சுவிட்ச் பாக்ஸோட ஸ்க்ரூ எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு எல்லா சுவிட்சை ஆன் பண்ணி லைட் வந்து இண்டிகேட் ஆகுது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துப்போம். பார்த்தீங்கன்னா எல்லா எல்இடி லைட்டும் கரெக்டாக இண்டிகேட் ஆகுது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களை கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.